எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 2023 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 26க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, ஓடை கூட்டல் ஆட, ஓடை ஆட. பொருள் கூறுக, ஈரம், ஈரம்னா இரக்கம். பொருள் கூறுக, முழவு, முழவுனா இசைக்கருவி, இசைக்கருவி. பொருள் கூறுக, பயிலுதல், பயிலுதல்னா படித்தல், படித்தல். பொருள் கூறுக, நாணம், நாணம்னா வெட்கம், வெட்கம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் வாணிதாசன், வாணிதாசன். வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? அரங்கசாமி என்கிற எத்திராசலு, அரங்கசாமி என்கிற எத்திராசலு. வாணிதாசனின் சிறப்பு பெயர் கவினரேறு, கவினரேறு வாணிதாசன். வாணிதாசனுக்கு எந்த நாட்டு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது? இதுக்கு சரியான விடை பிரான்ஸ், பிரான்ஸ். கொடிமுல்லை, தொடுவானம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? கொடிமுல்லை, தொடுவானம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? வாணிதாசன், வாணிதாசன். வானில் எது தோன்றினால் மழை பொழியும் என்பர் கருமுகில், கருமுகில். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேசையும் ஓட்டிவிடும், காலனை ஓட்டிவிடும். விழுந்தது அங்கே எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விழுந்தது கூட்டல் அங்கே. செத்திறந்த எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செத்து கூட்டல் இறந்த. செத்து கூட்டல் இறந்த, செத்திறந்த. பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம், பருத்தி எல்லாம். பொருள் கூறுக, முகில், முகில்னா மேகம். பொருள் கூறுக, விண்ணம், விண்ணம்னா சேதம், சேதம். பொருள் கூறுக, கெடிகளங்கி, கெடிகளங்கினா மிக வருந்தி, மிக வருந்தி. பொருள் கூறுக, வாகு, வாகுனா சரியாக. எது மிகவும் அழகானது, அமைதியானது? இயற்கை, இயற்கை. தமிழ்நாடு அடிக்கடி எதனால் தாக்கப்படும் பகுதியாகும்? புயலால், புயலால். பேச்சு தமிழில் அமைந்த கும்மி பாடல்கள் என்னவென்று அழைக்கப்பட்டன? பஞ்சக்கும்மிகள், பஞ்சக்கும்மிகள். பஞ்சக்கும்மிகள் எனும் நூல் யாரால் தொகுக்கப்பட்டது? புலவர் சே ராசு, புலவர் சே ராசு. காத்து நொண்டி சிந்து இயற்றியவர் யார்? வெங்கம்பூர் சாமிநாதன், வெங்கம்பூர் சாமிநாதன். பொருள் கூறுக, சம்பிரமுடன், முறையாக, முறையாக. பொருள் கூறுக, காலன், காலன்னா யமன். பொருள் கூறுக, சேகரம், சேகரம்னா கூட்டம்,
கூட்டம். பொருள் கூறுக, மெத்த அதாவது மிகவும் மிகுதியாக. மிகுதியாக. செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். இன்னோசை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இனிமை கூட்டல் ஓசை, இன்னோசை. பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பாலூரும். அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் டேஸ் பழங்குடியினர். சுகுவாமிஸ். பூஜே சவுண்ட் சுகுவாமிஸ் பழங்குடியினரின் தலைவராக விளங்கியவர் யார்? சியாட்டல். சியாட்டல் சியாட்டல் எதனை காக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார்? இயற்கை வளங்கள். இயற்கை வளங்கள் சியாட்டல் அமெரிக்க டேஸ் கடிதம் எழுதினார். அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார். விலை கொடுத்து வாங்க முடியாதவை என சியாட்டல் கூறியவை யாவை? விலை கொடுத்து வாங்க முடியாதவை என சியாட்டல் கூறியவை யாவை? காற்றின் தூய்மை, நீரின் உயர்வு. சுகுவாமிஸ் பழங்குடியினர் பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள். சுகுவாமிஸ் பழங்குடியினர் பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள். மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று மேய்ந்தது. பின்வருநோற்றுள் இறந்த கால வினைமுற்று படித்தான். படித்தான் பின்வருநோற்றுள் ஏவல் வினைமுற்று சொல். செல்க. செல்க முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். கொடுக்கப்பட்டுள்ள தொடரின் வகையை கண்டறிந்து எழுதுக. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். செய்தித்தொடர். கடமையை செய். ஏவல் தொடர் அல்லது விளைவு தொடர். கடமையை செய். பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே. உணர்ச்சி தொடர். நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய்? இது வந்து வினா தொடர். வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுக. நடக்கிறது. நட. வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுக. போனான். போ. வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுக. சென்றனர். செல். வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுக. உறங்கினால். உறங்கு. கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்குரிய தமிழ் எண்களை எழுதுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அஞ்சுனா ரூ, ஏழுனா ஏ. இதுதான் தமிழ் எண்களுக்கான. அஞ்சுங்கிறதுக்கு தமிழன் ரூ, ஏழுங்கிறதுக்கு தமிழன் ஏ. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள தமிழ் எண்களுக்குரிய எண்களை எழுதுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அதாவது ஊனா ஊ என்ற தமிழனுக்குரிய எண் இரண்டு, காசுனா பதினாறு, காண ஒன்று, சூனா ஆறு. அப்போ கொடுக்கப்பட்டுள்ள தமிழ் எண்களுக்குரிய எண்கள் இரண்டு பதினாறு. அதாவது தமிழ் எண்கள் வந்து ஒன்றிலிருந்து குறைஞ்சபட்சம் பத்து வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுட்டாவே நீங்கள் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் எழுத முடியும். இது ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க, சில சமயம் கேட்பாங்க, சில சமயம் கேட்காம கூட போகலாம். அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 2023 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 26 காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.